வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் வக்ர சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையானது தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரை தற்பொழுது ஏழரை சனி நடந்து கொள்கின்றது, அதுவும் ஜென்ம சனி. அதிலே உங்களுடைய ராசியிலே செவ்வாயும் சேர்க்கை பெற்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையானது உங்களுடைய ராசியிலே ஏற்படுகிறது. தனுசு ராசியை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் யோகக்காரகன் மற்றும் உங்களுடைய ராசியாதிபதியான குருவுக்கு மித்திரன். இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் பொதுவாக ஜென்ம சனி என்கின்றது உடல் நிலையிலே பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகும். மேலும் யுத்த கிரகமான உஷ்ண கிரகமான செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கின்ற இந்த நிலையில் நீங்கள் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்தில் செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறார். இத்தகைய நிலையிலே உங்களுடைய உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தசாபுத்தி அந்தரம் நன்றாக இருந்தால் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனும் மற்றும் லக்னத்தின் அடிப்படையிலே யோகக்காரர்களுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்தால் இப்படி இருக்கின்ற சனி வக்ர சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நிச்சயம் ஏற்படாது. இவை உங்களுடைய ஜனன ஜாதகம்தான் அதை எடுத்துரைக்கும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது வக்ர சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையான இத்தகைய நாட்களிலே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் எந்த தசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதும், மேலும் இதற்கு பரிகாரமாக பார்க்கின்ற பொழுது குருவை வழிபடுவதும் மேலும் சூரிய பகவானை வழிபடுவதும், பொதுவாக தனுசு ராசிக்கு சூரியன் எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியவர். அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு ஓரையான 11-12 சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் மேலும் சூரிய பகவானை வழிபடுவதும் ஒரு மிக சிறந்த பரிகாரமாகும். ஆகையால் இத்தகைய எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்து இத்தகைய நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எடுத்துக் கூறுகின்றேன். மேலும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.